ஒரே மேடையில் கொண்டு வர்றது, ஒரே டேபிளில் கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை வந்து ஒரு ஒற்றை அஜெண்டாவை லட்சியமாக வச்சு வைத்துக்கொண்டு இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. மோடி வந்து 2024 வரக்கூடாது. மாநிலங்களில் எதிர்த்தா இருக்கிற கட்சிகள் ஒரு மத்தியில் இருக்கிற ஒரு அரசாங்கத்தை மாற்றுவதற்காக கூட்டணி சேர்றாங்க. அப்போ வந்து நீங்கள் கீழ் லெவல் வரையும் தொண்டர்கள் வரையும் நீங்கள் கொண்டு போகணும். மோடியை வீழ்த்தணும் அல்லது பாஜக வீழ்த்தணும்னா மோடிக்கு ஈக்குவலான தலைவர் தான் மோடியை வீழ்த்தணும்னு கிடையாது. பாஜகவை வீழ்த்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வகுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறது தான் இவங்க இருக்காங்க. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, ஓஹெச் தமிழ் உரையாடலில் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். பீகார் தலைநகர் பாட்னாவில் ரொம்ப முக்கியமான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம், எதிர்கட்சிகள் ஓரணியில் நின்று, இரண்டு மூன்று கட்சிகள் தவிர்த்து பெரும்பாலான கட்சிகள் ஓரணியில் நின்று முதல் முறையாக ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இது ரெண்டு விதமான பார்வை வைக்கப்படுது. அவர்கள் தரப்பில் வழக்கம் போல் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோங்கிறாங்க. எதிர்த்தரப்பில் அமித்ஷா அவர் காலையிலே அன்று சொல்கிறாரு, இது ஃபோட்டோ ஷூட் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாரு. ஸோ உங்களுடைய ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் இந்த துவக்கம்ங்கிறது எப்படி? இல்லை, இந்த துவக்கம்ன்றது வந்து ஒரு வெவ்வேறு கருத்துடைய ஒரு கட்சிகள், வெவ்வேறு சித்தாந்தங்கள் உள்ள கட்சிகள், சித்தாந்தம்னு கூட சொல்ல முடியாது, வெவ்வேறு கருத்துக்கள் கொள்கைகள் உள்ள கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே டேபிளில் வந்து இணையிறதுன்றது வந்து அது ஒரு சாதனை தான். அது நிதிஷ்குமார் பண்ணிருக்கிற சாதனை தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து கெஜ்ரிவாலும் காங்கிரஸையும் ஒரே டேபிளில் கொண்டு முடியுமான்னு ஒரு சந்தேகம் வந்து அவங்கள கொண்டுட்டாங்க. திரிணாமுலையும் காங்கிரஸையும் ஒரே டேபிளில் கொண்டு முடியுமானா, கம்யூனிஸ்டையும் ஒரே டேபிளில் கொண்டு முடியுமானா, அது ஒரு சந்தேகம் வந்து அது கொண்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து அவங்க காஷ்மீரில் லோக்கலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உமர் அப்துல்லாக்கும் மெஹபூபாக்கும் கூட ஒரு அரசியல் இது போட்டி இருக்குது அவங்களுக்குள்ள. அவங்க ரெண்டு பேரையும் ஒரே இதில் கொண்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளுடைய பல்வேறு கொள்கைகளுடைய பல்வேறு கருத்துக்களுடைய தலைவர்களை ஒரே மேடையில் கொண்டு வர்றது, ஒரே டேபிளில் கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை வந்து ஒரு ஒற்றை அஜெண்டாவை லட்சியமாக வச்சு வைத்துக்கொண்டு இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. மோடி வந்து 2024 வரக்கூடாது அப்படின்னு ஒரே ஒற்றை லைன் அஜெண்டா தான், ஒன் லைன் தான் அதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க இணைஞ்சிருக்காங்க. இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாமே அந்தந்த மாநிலங்கள்லையும் இருக்குது, தேசிய அளவுலையும் இருக்குது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இருந்தாலுமே 2024 மோடி வரக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் இணைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு முதல் ஸ்டெப்பு. இது வந்து இது சாத்தியப்படக்கூடிய ஒரு அஜெண்டா தானா, இது வந்து இது இந்த அஜெண்டாவை ரீச் பண்ணுறதுல என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் இது ஆக்சுவலாக. ஸோ அவங்க அங்கே உள்ள பேசியதாக சொல்லப்படும் விஷயங்கள் அந்த கூட்டத்தில் ஒன்று வந்து கூட்டணி அமைத்து போட்டியிடுவது, கூட்டணி அமையாத பட்சத்தில் தொகுதிகளை பங்கீடு செய்வது, தொகுதி பங்கீடும் வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு பொது வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறது, அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசுனதாக சொல்கிறாங்க. இந்த அடுத்தடுத்த நிலைங்கிறது வந்து ஒன்றுமே சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்கும். இப்போது கூட்டணி அமையிறதுன்றது வந்து எந்த கூட்டணியுமே வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் அமையறதில்லை. அது வந்து அந்தந்த தேவைக்கேற்ப சமயத்துக்கேற்ப கூட்டணி அமையுது. அது இப்போ எல்லாட்டியும் வந்து ஒரு மெகபூபாவோட சேர்ந்து பாஜக ஆட்சி அமைச்சிருப்பாங்களா காஷ்மீரில், அவங்க கூட சேர்ந்து 3 வருஷம் ஆட்சி நடத்தினாங்கல்ல, அவங்க நேர் எதிரான ஒரு கருத்துடைய சித்தாந்தங்களும் வெவ்வேறுடைய ஒரு கட்சிகள் ஆட்சியை மட்டும் நடத்தினாங்க, அப்புறம் பாஜக விலகினாங்கன்றது வேற விஷயம். நார்த் ஈஸ்டில் பல கட்சிகளோட வந்து பாஜக கூட்டணியில் இருக்குது, எல்லாமே அதே சித்தாந்தங்களோடு இருக்காங்களா? இல்லை, கிடையாது. ஸோ அதனால் வந்து வெவ்வேறு கருத்துடைய கொள்கைகளுடைய கட்சிகள் அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அதற்கேற்றபடியான ஒரு கூட்டணியை அவங்க அமைக்கிறாங்க. எதுக்கு ஒரு கூட்டணி? இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக இருக்குன்னா அதுக்கு எதிராக வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்ற போது அதில் பல்வேறு கட்சிகள் பாமகவுக்கும் பாஜகவுக்கும் பல கொள்கை வேறுபாடுகள்லாம் இருக்குது, அவங்க இருந்தாலும் சேருவாங்க. அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமே கொள்கை வேறுபாடு இருக்குது, அவங்களும் ஒன்று சேருவாங்க. ஏன்னா பலத்து கூட்டணி அமையணுன்ட்டு. அப்போது பாஜகவை தோற்கடிக்கணும்னா நீங்கள் பல்வேறு கட்சி கொள்கைகளுடைய கட்சிகள் கருத்துடைய கட்சிகள் மாநில அளவில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாட்டி தொகுதி உடன்பாடுகள், 42 தொகுதி வெஸ்ட் பெங்காலில் இருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு 30 தொகுதியில் போட்டி போடுங்க, ஒரு 12 தொகுதியை வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இதுவே ராஜஸ்தான்லன்னா அங்கே ஒரு 25 தொகுதி இருக்கு வச்சுக்கோங்க, அந்த 25 தொகுதியில் வந்து 25 தொகுதி தான் இருக்குது, 25 தொகுதியில் வந்து ஒரு 18 தொகுதியில் நான் போட்டி போடுறேன் காங்கிரஸு, மீதி 7 தொகுதியை வந்து ஆம் ஆத்மிக்கோ இல்லை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் போட்டி போட விரும்புகிறேன் அவங்களுக்கோ இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கோ கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு பிரித்து கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, அது வந்து தொகுதி உடன்பாடு.
தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி காங்கிரஸுக்கு 9 சீட் கொடுக்குறாங்க. அப்புறம் பொது கேண்டிடேட்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒருங்கிணைந்து ஒரு ஆளை நிற்க வைக்கிறது. அவங்க கட்சியிலேருந்தோ இவங்க கட்சியிலேருந்தோ ஒருத்தரை நிற்க அவங்க யாரும் போட்டி போடாது இருக்கிறது. ஆனால் இந்த 3 ஏற்பாடுகளையுமே என்ன பிரச்சனைன்னா இந்த உள்ளூர் கட்சிக்காரங்க ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சிக்கு எதிர்ப்பாகவே இருந்திருப்பாங்க. இப்போ திருவண்ணாமலை காங்கிரஸ் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாகவே இருந்திருக்கும், அதே மாதிரி ஆம் ஆத்மி காங்கிரஸுக்கு எதிர்ப்பாகவே இருந்திருக்கும். அந்த மாதிரி சூழலில் வந்து பிஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு எதிர்ப்பாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது உள்ளூர் கட்சிகளோட வந்து எப்படி நம்ம கூட்டணி சேர்ந்து அமைக்க முடியும்னு உள்ளூரில் இருக்கிற கட்சிக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல. இப்போது உதாரணமாக ஆம் ஆத்மி வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் ராஜ்யசபாவில் வரும்போது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது இதுவரையும் காங்கிரஸ் தன்னோட முடிவை சொல்லாத இருக்காங்க. காரணம் வந்து லோக்கலில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க ஆம் ஆத்மியோட நம்ம எந்த விதமான உறவும் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நேஷனல் லெவலில் மோடியை தோக்கடிக்கணுன்ற போது எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நேற்று கூட என்ன ஆயிருக்கு, அந்த கூட்டத்தில் ஆம் ஆத்மி இதை கிளப்பியிருக்காங்க இந்த பிரச்சனையை. அது மழைக்கால கூட்டத்தொடர் வரும்போது பார்த்துக்கலாம், நாங்கள் நல்ல முடிவு எடுப்போம்னு கார்கே சொல்லியிருக்காரு. ஆனால் அதையும் மீறி அவங்க வெளியில் போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதான் கேட்கணும். இப்போ இந்த பிரச்சனைகளை எதிர பாஜக தரப்பு அல்லது பாஜக ஆதரவு தரப்புல சொல்றது ரொம்ப முதல் கூட்டம் நடந்திருக்கு. முதல் கூட்டத்திலேயே ஒரு எதிர்ப்பு நிலை வந்துருச்சு, அவர்கள் ஒரு சுமூகமாக அந்த கூட்டத்தை நடத்த முடியலைங்கிறத கெஜ்ரிவாலுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சொல்றாங்க. உண்மைதான், அதாவது இவ்வளவு பெரிய மாறுபட்ட கொள்கைகள் கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் ஒன்று சேரும்போது கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். இதை வந்து வேற யாரும் வெளிப்படுத்தல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அங்கே கூடிய கூட்ட கட்சிகளில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. மம்தா பண்ணாத விஷயங்களா, அவங்க எவ்வளவோ முரண்படுவாங்க பல்வேறு விஷயங்களில் காங்கிரஸோடும் கம்யூனிஸ்டோடும். பட் ஆனால் அந்த நேரத்தில் அவங்க எதையுமே வெளிப்படுத்திக்கல அந்த கூட்டத்தில். பட் கெஜ்ரிவால் வந்து இமிடியேட்டாக அதை ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கான அவசர தேவை இருக்கிறதுனால ரியாக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து அவரை பொறுத்த மட்டும் வந்து அவர் என்றைக்குமே காங்கிரஸோட ஒரு ஒத்த கருத்துடைய இதாக இல்லை. பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் காங்கிரஸ் அவருக்கு நேர் எதிராக இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்க தான் அவருக்கு போட்டியாக இருக்காங்க. அங்கே ரெண்டு ஸ்டேட்லேயும் அவங்க தான் போட்டியாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட ஏஏபி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் காங்கிரஸ் விட்டு கொடுத்துடணும், அந்த இடத்துல போட்டியே போடக்கூடாது, நாங்கள் அப்படியே போட்டி போட்டாங்கன்னா நாங்கள் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் நாங்களும் போட்டி போடுவோம் அப்படின்லாம் பேசியிருக்கார். ஸோ அவங்க வந்து என்னென்னா காங்கிரஸை வந்து அவங்களோட போட்டியாளராக கருதுகிறாங்க. காங்கிரஸுக்கு இடம் கொடுத்துட்டா நம்மளுடைய வாய்ப்புகள் வரி போயிடும் பின்னாடி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் ஓவராலாக பார்க்கும்போது மோடி மீண்டும் வந்தால் ஏஏபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போவே 2 மந்திரிகள் சிறையில் இருக்காங்க, ஆட்சியும் நடத்த முடியல. ஸோ ஏஏபிக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அவங்க அந்த ஆடியன்ஸ் அவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக எல்லோரும் ஆதரித்து ராஜ்யசபாவில் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ராஜ்யசபாவில் தோக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸ் ஆதரித்தாலும் ராஜ்யசபாவில் தோக்குமா ஜெயிக்குமான்றது பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனால் வந்து அந்த சமயம் வரும்போது சொல்லுவாங்க, அந்த சமயம் வரும்போது சொல்கிறேன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. அதை கூட பொறுத்து கொள்ளாமல் வெளியில் போய் ஒரு அறிக்கை விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் தாண்டி தான் நீங்கள் போக வேண்டியிருக்கா. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு லார்ஜர் கோலை நோக்கி போகிறீங்கன்னா, ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போகிறீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்துன்னு போனீங்கன்னா நீங்கள் முன்னேற முடியாது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதை வந்து புரிதல் வேணும், நல்ல புரிதல் இருந்தால் முடியும். ரெண்டாவது இந்த முதல்வர்கள் அவசரப்படுறாருன்னு சொல்கிறீங்க. அவசரப்படுறாரு. முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, இந்த கூட்டணி அல்லது வந்து தொகுதி உடன்பாடு அல்லது பொது வேட்பாளர் இது பண்றதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு லோக்கல் கட்சிக்காரங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, தங்களுடைய இடத்துல ஏஏபி காங்கிரஸ்காரர் என்ன நினைப்பான், இந்த தொகுதி ஏஏபி கொடுத்தா நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்மளுடைய வாய்ப்பு இதில் போயிடும் அப்படின்னு நினைப்பான். இப்போ வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு காங்கிரஸ் கேட்குற ஒரு தொகுதியை கொடுத்தா, இல்லை காங்கிரஸுக்கான இடங்களை குறைவாக கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் இவ்வளோ குறைவான இடங்களை வாங்கிட்டு நமக்கு இருக்கிற வாய்ப்பை இழக்கணும், நம்ம எல்லா தொகுதியும் போட்டி போடலாம், ஜெயிச்ச பிறகு நம்ம வந்து ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடும். நீயும் ஜெயிச்சுவா நானும் ஜெயிச்சுவேன், எவ்வளோ பேர் ஜெயிச்சுவாங்கலாம் பார்க்கலாம், எல்லாருமே தேர்தலுக்கு அப்புறம் ஒரு ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் உள்ள ஆபத்து என்னென்னா, இந்த கட்சிக்காரங்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றாக இருந்தால்தான் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவார்கள். இவர்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் போஸ்ட் எலெக்ஷன்ஸ் கூட்டணி செய்கிறோம் அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கை எழுந்துருவாங்க. பாஜக செய்கிற பிரச்சாரம், போட்டோ சூட்டுன்ற பிரச்சாரம் உண்மையாயிரும். பட் ஆனால் அவர் திரு முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னது மாதிரி போஸ்ட் எலெக்ஷனுங்கிறது வந்து சாத்தியம் அவர் தெளிவாக அதில் பேசியிருக்காரு. பட் அவருடைய ரோல் இதில் கரெக்டாக பண்ணார்னு நினைக்கிறீங்களா? அந்த அவருடைய ரோல் கரெக்டாக பண்ணுறாரு. போஸ்ட் எலெக்ஷன்ஸ் சாத்தியப்படாதுன்றதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. 3 ஆல்டர்னேட் சொல்லியிருக்காரு. இதில் வந்து தலைவர்களுடைய புரிதலோட கீழே இருக்க மாவட்ட ஒன்றிய அளவில் வட்ட அளவில் இருக்கிற தொண்டர்கள் பிரமுகர்களோட புரிதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டேட் வேற சென்ட்ரல் வேறன்னு ரெண்டும் தனி லைன் போட்டு டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.
மாநிலங்களில் எதிரெதிராக இருக்கிற கட்சிகள் ஒரு மத்தியில் இருக்கிற ஒரு அரசாங்கத்தை மாற்றுவதற்காக கூட்டணி சேர்றாங்க. அப்போ வந்து நீங்கள் கீழ் லெவல் வரையும் தொண்டர்கள் வரையும் நீங்கள் கொண்டு போகணும். ஏன் நம்ம இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம், ஏன் நம்ம காங்கிரஸ் எதிர்க்கிறோம், இல்லை ஏன் நம்ம காங்கிரஸ் ஆதரிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள், ஏன் நம்ம கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறோம், ஏன் வந்து காங்கிரஸ்காரன் நினைக்கிறோம், ஏன் திருவண்ணாமலை ஆதரிக்கிறோம், காங்கிரஸ்காரன் நினைக்கிறோம், ஏன் ஆம் ஆத்மி ஆதரிக்கிறோம், காங்கிரஸ்காரன் நினைக்கிறோம், ஏன் பிஆர்எஸ் ஆதரிக்கணும், ஏன் ஆதரிக்கணும்னா மத்தியில் மோடி வரக்கூடாது அப்படின்னு. நாளைக்கு ஸ்டேட்டில் எலெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம எழுத்து எழுத்து போட்டி போட்டுக்கலாம், நம்மளுடைய பாலிடிக்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இது வரும்பொழுது ஒரே ஒற்றை கோல் தான், அவரை தோக்கடிக்கணும், மோடியை தோக்கடிக்கணும், பிஜேபி வரக்கூடாதுன்ற பாயிண்ட்ல, அந்த பாயிண்ட்ல மட்டுமே நம்ம ஒன்றுபட்டு இருக்கோம். அதற்கான முயற்சிகள் இறங்கி இருக்கோன்றத தலைவர்கள் புரிதலுக்கு மீறி பொறுப்பு அவங்களே புரிதல் இல்லாட்டி அது கீழே சேர்க்க முடியாது ஆக்சுவலா. அதனால இதுல வந்து விட்டு கொடுத்தாலும் அதிகமா இருக்கலாம். இப்ப வந்து ராஜஸ்தான்ல காங்கிரஸ் செல்வாக்கா இருக்கு. ராஜஸ்தான்ல நான் எல்லா தொகுதியும் நானும் 25 தொகுதியும் நானே போட்டி போடுவேன்னு காங்கிரஸ் காரங்க சொன்னா சரியா வராது. அங்க ஏஏபிக்கு ஒரு தொகுதி கொடுக்கலாம், திருவண்ணாமலைக்கு ஒரு தொகுதி கொடுக்கலாம், அவங்களுக்கும் என்ன ஆகும், சரி நம்ம வெஸ்ட் பெங்கால் விட்டு இன்னொரு ஸ்டேட்ல போட்டி போடுற வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து எங்க காங்கிரஸ் இல்லையோ அங்க அந்த இடத்துல காங்கிரஸ்க்கான சீட்டுகளை கொஞ்சம் கொடுக்கலாம். மத்திய பிரதேசில் வந்து சமாஜ்வாடி போன்ற கட்சிகளுக்கு இடம் கொடுக்கலாம். அவங்களுக்கு சமாஜ்வாடி வந்து உத்தரப்பிரதேசில் காங்கிரஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக அக்காமடேட் பண்ணலாம். ஸோ காங்கிரஸ் செல்வாக்கு இல்லாத மாநில கட்சிகள் செல்வாக்கு இருக்கிற மாநிலங்களில் போய் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளை காங்கிரஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படி ரிவர்ஸாக சொல்கிறீங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்போ வந்து அவங்க செல்வாக்க மாநில கட்சிகள் செல்வாக்காக இருக்கிற இடத்துல காங்கிரஸையும் நல்ல நல்ல விதத்தில் அக்காமடேட் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநில கட்சிகளுக்கு இருக்கு. ஸோ காங்கிரஸை வந்து நாங்கள் மாநிலத்தில் நாங்கள் தான் பெரிய ஆளு, எங்களை விட்டா ஒன்றும் பண்ண முடியாது, நான் உனக்கு 2 சீட் தான் கொடுப்பேன், 1 சீட் தான் கொடுப்பேன்னு மாநில கட்சியான திருவண்ணாமலையோ இல்லை ஆம் ஆத்மியோ இல்லை சமாஜ்வாடியோ சொன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் வேற ஸ்டேட்ல மத்திய பிரதேசிலோ ராஜஸ்தான்லயோ சத்தீஸ்கர்லயோ உங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கிற வாய்ப்பு இருக்குல்ல, அது காங்கிரஸ் தான் இருக்குது ஆக்சுவலா. ஸோ நீங்க வேற மாநிலங்களுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உதவுறதுக்கு காங்கிரஸால முடியும். ஆனால் அதே சமயம் நீங்க மாநிலத்தில் நீங்க தான் பெரிய ஆளுன்னு பெரிய நன் மனப்பான்மையோட காங்கிரஸை ஓரம் கட்டிட்டு உனக்கு 2 சீட் தான் தருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புரிதலோட அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி செயல்பட்டால் நிச்சயமாக மோடிக்கு எதிராக காங்கிரஸ் மட்டுமே பிஜேபிக்கு எதிராக ஒரு 154 தொகுதிகளில் நிற்க வைக்க முடியும், 156 தொகுதிகளில் நிற்க வைக்க முடியும் கேண்டிடேட்டை காங்கிரஸ் மட்டுமே. காங்கிரஸோட கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 154 தொகுதிகளில் நிற்க வைக்க முடியும். 210 தொகுதிகளில் வந்து நிச்சயமாக வந்து இவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக ஒற்றை கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு 150 தொகுதிகள் வந்து காங்கிரஸுக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க, அதாவது தெலுங்கானா, திரிணாமுல், ஆம் ஆத்மி, அகிலேஷ் யாதவ், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதி வருது. ஸோ ஒரு 310 கூட்டினீங்கன்னா ஒரு 460 தொகுதிகள் வருது. 460ல் நீங்கள் ஒரு 50 கூட விட்டுருங்க, குறைந்தபட்சம் 400 தொகுதிகளில் நீங்கள் பிஆர்எஸ் கூட விட்டுடலாம், பிஆர்எஸ் 17 சீட்டுக்கு விட்டுடலாம். ஈவன் ஆம் ஆத்மி கூட பஞ்சாபில் ஒரு 20, டெல்லியில் ஒரு 7, 27 அதையும் விட்டுடலாம். நீங்கள் அது 27 ஒரு இது ஒரு 17 கிட்டத்தட்ட 54 சீட்டு விட்டுருங்க. இப்போ கழிச்சினா கூட குறைந்தபட்சம் 400 தொகுதிகளில் ஒரு எதிர் கேண்டிடேட்டை பிஜேபிக்கு எதிராக போடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காங்கிரஸுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதை நோக்கி இங்கே ஒர்க் பண்ணணும். 400 இடத்துல வந்து இவங்க 250 இடத்துல வின் பண்ணிட்டாங்கன்னா அதுவே பெரிய வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாஜக வெற்றி பெற முடியாத கட்சி இல்லை, அது போன வாட்டி 38% ஓட்டு தான் வாங்கினாங்க அவங்க. ஆக்சுவலா இந்த புரிதல் வந்து இந்த தொகுதிகள் பங்கிட்டுக் கொள்வதிலும் அந்த மெசேஜை வந்து கீழே கேடற அளவுல ரீச் பண்றது இல்லைன்னா அந்த வெற்றியே இருக்கு என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமா ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஒரு லீடர்ஸுமே இந்த 14 கட்சி லீடர்ஸுமே தேர்தல் வரும்போது நாளைக்கு பல்வேறு மாநிலங்களோட சென்னையிலேயோ மும்பையிலேயோ ஒவ்வொரு மாநிலத்திலுமே இந்த 16 லீடர்ஸும் பேசினாங்கன்னா அது உருவாக்குற தாக்கமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணினா மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். தேர்தலுக்கு அப்புறம் இவங்க எப்படி போவாங்களோ தெரியாது நமக்கு. அதனால வந்து நம்பிக்கையை உருவாக்கணும்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பொதுவான கேண்டிடேட் போடுற அளவுக்கு நம்பிக்கையை உருவாக்கணும். தலைவர்கள் ஒன்றுபட்ட பிரச்சாரம் இருக்கணும், ஒரே ஒற்றை லட்சியத்தோடு போகணும், எல்லா கேடரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். லட்சியம் ஒற்றை லட்சியம் தெளிவாக இருக்குது, பட் அதை செயல்படுத்துறது தான் நமக்கு அவர்களுக்கு சிக்கல் இருப்பதை உணர முடியுது. இன்னொரு பக்கம் 2வது கூட்டத்தையும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த 2வது கூட்டம் காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் நடைபெறவோ காங்கிரஸ் அதை முன்னெடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த 2வது முதல் கூட்டத்தில் வந்து பிரதமர் வேட்பாளர் குறித்தோ அந்த பிரச்சனை குறித்தோ அவங்க வந்து எதுவும் பேசலை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறாங்க செய்தியாளர் சந்திப்பில். ஸோ 2வது கூட்டத்தில் அது சம்பந்தமான விஷயங்களை பேசுவாங்களா, இல்லை முதல் கூட்டத்தில் ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி அது இருக்குமா? இல்லை இந்த பிரதமர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவங்க பேசவே மாட்டாங்கன்னு தான் என்னோட 2வது கூட்டத்தில் பேச மாட்டாங்க, கடைசி வரையும் பேச மாட்டாங்க, கடைசி வரையும் பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்து நிச்சயமாக அதிக இடங்களை பெறுகிற ஒரு கட்சியாக காங்கிரஸ் மட்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கு.
அதனால் அவருடைய கட்சியிலிருந்து ஒருத்தர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படி இல்லாத 96 காங்கிரஸ் அதிக இடங்கள் வாங்கினா கூட வேறு வழி இல்லாமல் பாஜ்பாய் கவர்மெண்ட் கவுத்த பிறகு தேவகவுடாவை கொண்டு உட்கார வச்சாங்க. காங்கிரஸ் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி காங்கிரஸை ஒத்துக்கல வச்சுக்கோங்க மற்ற கட்சிகள். இப்போ வேறு ஒரு தலைமைக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கும், காங்கிரஸ் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ பிரதமர் 2004 யார் பிரதமர் சொல்லி ஓட்டு கேட்கல ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து 2009 யார் பிரதமர் சொல்லி ஓட்டு கேட்கல. அதனால் வந்து ஓட்டு யார் பிரதமர் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆக்சுவலாக. பல மாநிலங்களுக்கு பாஜக அரசு மோடிக்கு எதிராக ஆல்டர்னேட்டுக்கு அவருக்கு ஈக்குவலான லீடர் இருக்காங்களா இல்லையன்றத சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா. வந்து இப்போ மோடி ஒரு பிம்பம், மோடியோட பிம்பம் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவரோட இமேஜ் வந்து பெரிய அளவில் இருக்கு. அவர் வந்து அவருக்கு ஈக்குவலான தலைவர்கள் இங்கே எதிர்கட்சியில் இருக்காங்கன்னு அவர் கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, மோடியை வீழ்த்தணும் அல்லது பாஜக வீழ்த்தணும்னா மோடிக்கு ஈக்குவலான தலைவர் தான் மோடியை வீழ்த்தணும்னு கிடையாது, பாஜகவை வீழ்த்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வகுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறது தான் இவங்க இருக்காங்க. ஸோ பாஜகவை வீழ்த்தினா மோடியை வீழ்த்தின மாதிரின்றது இன்டெரக்டாக நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. அதனால மோடியை வீழ்த்தணும்னா அதுக்கு ஈக்குவலான தலைவர் இருக்கணும், அவர் இருந்தால் தான் வீழ்த்த முடியுன்றது கிடையாது. பாஜக ஆஸ் அ கட்சி அதை எப்படி வீழ்த்தணுன்றது தான் பாயிண்ட் அதில் ஆக்சுவலாக. அதனால் அதுக்கேற்றபடி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்களே தவிர, ஆனால் மோடியோட இமேஜில் ஒன்று இருக்குது, அதற்கான ஓட்டுகள் இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. அதையும் மீறி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ண வேண்டிய. இவங்க எதிர்பார்ப்பாங்களோ நம்ம எதிராக ஒருத்தர் இவங்க நிறுத்தணும், அதன் மூலமாக பலவீனப்படுத்தணும்னு பாஜக நினைக்கிறதுக்கான. ராகுல் காந்தி எழுத்து வச்சுக்கோங்களேன், அவரை பப்பு அது இதுன்னு சொல்லி அவரை வந்து அதன் மூலமாகவே வந்து அந்த இந்த இந்த கூட்டணியை வந்து பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் பாஜக இறங்குவாங்கல்ல. இப்போ ஒரு ஒரு கேண்டிடேட் இடம் கொடுக்கக்கூடாது, அந்த அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இவங்க வச்சுக்கலாம். ஆனால் அதே சமயம் நீங்கள் யார் பிரதமர் கேண்டிடேட்னா அதுவும் ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனால் பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா தோற்கடிக்கணும், மோடி வரக்கூடாதுன்றது இன்டெரக்டாக சொல்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் பண்ணும்பொழுது 400 தொகுதிகளில் உங்களால் நிற்க வைக்க முடியும், ஒன்றுபட்ட பிரச்சாரம் கேடர்களை புரிந்து கேடர்களோட புரிதல் போன்றவை காரணமாக நீங்கள் வந்து பாஜகவை தோற்கடிக்க முடியுன்ற ஒரு நிலை வரும்போது கண்டிப்பாக வந்து மோடியோட இமேஜ் எல்லாம் வந்து மூணாவது தடவை வந்து நீங்கள் தேர்தலை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கான ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மனோபாவம் ஆன்டி இன்குமென்சி கண்டிப்பாக இங்கே இருக்க தான் செய்யும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைனா அந்த அளவுக்கு வந்து விலைவாசி உயர்வு போன்ற அன்றாட பிரச்சனைகள் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாஜக எடுத்து வச்ச இந்துத்துவ பிரச்சாரம் கர்நாடகாவில் எடுபடலை. பிரதமரே வந்து ஜெய் பஜ்ரங் பலி சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்லி கூட யாருமே ஓட்டு போடலைன்றதான் உண்மை. அங்கே வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிலிண்டருக்கு மாலை போட்டு ஓட்டு போனாங்கிறதை நம்ம ஓட்டு போட்டாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ மக்களுக்கு அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கிறதுனால எந்த கவர்மெண்ட்டுமே மூணாவது தரம் வந்து அது ஒரு சர்வாதிகாரத்தனமாக போயிடுன்றது இயல்பான ஒரு விஷயம். அதனால் மக்கள் எப்போதுமே வந்து மூணாவது தரம் ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அரிதாக வாய்ப்பை கொடுப்பாங்க. அது அதனால் வந்து அந்த அந்த கொடுத்தா பயன்படுத்திக்கிற வேண்டிய பொறுப்பு இப்போ எதிர்கட்சியோட பொறுப்பு. ஸோ அந்த எதிர்கட்சிகள் எப்படி தங்களை கட்டமைத்து கொண்டு எப்படி ஒற்றுமையாக தங்களை பிரசன்ட் பண்றாங்கன்றதை பொறுத்து தான் அந்த விஷயம் அமையும். இப்போ நீங்க நாளைக்கு தேர்தல் வரையும் நீங்க இப்போ கேரளாவில் பாருங்க, மாநில காங்கிரஸ் தலைவர் குறித்து போலீஸ் விசாரிக்கிறான், சீட்டிங் கேஸில் விசாரிக்கிறான். அங்கே காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பயங்கர மோதல் இருந்துருக்கு. அவங்க திருவண்ணாமலையில் பாருங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் காங்கிரஸுக்கும் திருவண்ணாமலுக்கும் செம போட்டு இதில் மோதல் நடந்துருக்கு. இருந்தாலும் இத்தனைக்கும் நேற்று மம்தா வந்தாங்கன்றது வேற விஷயம், அங்கே மோதல் இருந்தது. உள்ளூரில் வந்து கட்சிக்காரங்க அப்படி இருக்காங்க. இவரெல்லாம் நீங்கள் ஒரு புரிதலுக்கு கொண்டு வரணும்னா ஒரு மத்தியில் நடக்கிற எலெக்ஷன்ஸ் நடக்கிற தேர்தலில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாறுதுன்னு அப்படின்ற போது அவன் கேடரும் அவன் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்க வேண்டிய சூழலில் இருக்காங்க. இவர் சரத்பவார் குறிப்பிட்ட அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ஜெயபிரகாஷ் நாராயண் கொண்டு வந்த அந்த இயக்கம் மாதிரி நம்ம அந்த இதை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பார்வைக்கிறாரு. அது அவர் சொல்ற இல்லை, அப்போ எமர்ஜென்சிக்கு அப்புறம் வந்து அந்த சர்வாதிகாரத்தை ஒழிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அந்த ஒருங்கிணைந்த மாதிரி இந்த நம்ம அதை எடுத்து அப்போ வந்து உங்களுக்கு சோசியலிஸ்ட்டும் ஜனசங்கமும் இணைஞ்சாங்க, பழைய காங்கிரஸும் ஜனசங்கமும் இணைஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு கட்சிகள் வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், லோக் தளம் சரண்சிங்லாம் இணைஞ்சாரு. ஸோ வெவ்வேறு கருத்தியல் உள்ள கட்சிகள் கூட இணைஞ்சாங்க. ஆனால் இப்போ வந்து வெவ்வேறு கருத்தியல் கொண்ட கட்சிகள் வந்து இங்கே வந்து கருத்தியல்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜகவோட கருத்தியல் வேறையா இருக்கு, இந்த கட்சிகளோட கருத்தியல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கு. இந்த இப்போ நேற்று சேர்ந்திருக்கிற கட்சிகள் யாருமே வந்து இந்துத்துவ மாதிரியான ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கிற கட்சிகள் கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு அதை வந்து மையப்படுத்துகிற ஒரு கட்சிகளாக தான் இந்த கட்சிகள் எல்லாமே இருக்கு. உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே இப்போ கொஞ்சம் அதுலேருந்து விலகி வந்திருக்காரு. அவர் சிவசேனா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்துத்துவ ஐடியாலஜிலேருந்து கொஞ்சம் இப்போ விலகி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க என்றைக்கு வந்து சரத்பவாரோடையும் காங்கிரஸோடையும் ஒரு மகா கட்பந்தன் ஒரு கூட்டணி சர்க்கார் அமைச்சாங்களோ அன்னிலேருந்து அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து மோடிக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஐடியாலஜி இருக்கிறவர் மோடிக்கு எதிராக பேசுறதுங்கிறது வேற இல்லை, அவங்களுக்கு அந்த இந்துத்துவ சிந்தனைகள் அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம ஒரேடியாக மறுக்க முடியாது. பட் மோடி போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சாவர்கர் சொன்னும்போது ராகுல் காந்தி வரக்கூடாதுன்னு சொன்னாரு உத்தவ்.
அது சாவர்கர் வந்து மகாராஷ்டிரியில் இருக்கிறதுனால அவர் வந்து சப்போர்ட் பண்ணாத இருக்க முடியாது. லோக்கல் ஓட் பேஸ் இருக்குல்ல, அதனால உத்தவ் தாக்கரேக்கு வேறு வழி கிடையாது. பட் பாயிண்ட் என்னென்னா வந்து மோடி போகணுன்றதுல வந்து உறுதியாக இருக்கார் அவர். உத்தவ் தாக்கரே உறுதியாக இருக்கார், நம்ம கட்சியை பிளந்துட்டார் மோடி, அதனால் மோடியை ஒழிக்கணுன்றதில் அவர் அவர் வந்து மோடியை வீழ்த்தணுன்றதில் அவர் உறுதியாக இருக்கார். நான் சொல்கிறது பெரும்பாலான கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஐடியாவில் தான் இருக்காங்க. ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை, ஒரு நல்லிணக்கம் கொண்ட ஒரு நாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இருக்காங்க. பாஜக நாட்டை பிளக்கிற ஒரு மதவாத விஷயங்களை கொண்டு வருதுன்றது உறுதியாக இருக்காங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சர்வாதிகார விஷயங்களை கொண்டு வருவாங்கன்றது உறுதியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெருவாரியான கட்சிகளுக்கு ஒரே மாதிரியான ஒரு ஐடியா தான் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ ரெண்டாவது அது அப்போ ரெண்டாவது கூட்டத்தில் சார் நிறைவாக அவங்களை கேட்டது, ரெண்டாவது கூட்டத்தில் இந்த குறைந்தபட்ச செயல்திட்டம் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை நிச்சயமாக குறைந்தபட்ச செயல்திட்டம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அது இல்லாத வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து பாஜக எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத நம்ம பார்த்து தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் குறைஞ்சபட்ச செயல்திட்டத்தில் உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன கெடுதல்கள் நடந்திருக்கு, அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு அஜெண்டா நீங்கள் பண்ணணும். நாடு பொருளாதார அடிப்படையில் எந்த ரீதியில் போயிட்டுருக்கு, அரசியல் ரீதியாக என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, வெவ்வேறு விஷயங்களில் என்ன ஐடியாலஜிக்கலாக என்னென்ன மாற்றங்களை கொண்டிருக்காங்க, கல்வி ரீதியாக எந்தெந்த அடிப்படையில் மாற்றங்கள் இங்கே வந்து சித்தாந்த ரீதியில் பாஜக கொண்டிருக்கு, அதெல்லாம் எப்படி மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அடிப்படையான மாற்றங்கள் நாங்கள் என்ன செய்வோம், குறைந்தபட்ச அஜெண்டா அடிப்படையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோன்ற ஒரு விஷயத்த நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லி ஒரு நம்பிக்கையை உண்டாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக அதை தீர்மானிப்பாங்க. தொகுதிகள் கூட்டணி, இந்த தொகுதி உடன்பாடு, பொது வேட்பாளர், இதெல்லாம் வந்து அதுக்கு இன்னும் சில காலகட்டம் இருக்கு, பிடிக்கும் அது ஆக்சுவலாக. ஆனால் அதுவரையும் இவங்களெல்லாம் கட்டுக்கோப்பாக ஒன்றா எந்த விதமான லோக்கல் பிரச்சனைகள் அஃபெக்ட் ஆகாதபடி இவர்களை கொண்டு போக வேண்டியது இந்த தலைவர்களுடைய பொறுப்பு. அதில் எவ்வளோ தூரம் அதில் வெற்றி பெறாங்கன்றத வரப்போற காலத்துல நம்ம பார்க்கணும். நிச்சயமா, மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.